நூறு நாள் வேலை, வங்கிக் கணக்கிற்கு வந்த ஒரு வார சம்பளம், வெளியான புதிய தகவல், இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான்கு வாரங்கள் ஐந்து வாரங்கள் பக்கம் வேலைகள் என்பது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டும் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் பூரா குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா குளங்கள்லையோ சாலை ஓரங்களிலேயே வேலைகள் கிடைக்காமல் தற்போது விவசாய நிலங்களிலே வேலை பார்க்குறாங்க. அந்த விவசாய நிலங்களுக்கு வேலை பார்ப்பதுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முன்னாடியே வந்து பட்டா வைத்து மத்திய அரசுக்கு உரிய இணையதளங்களிலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த நிலங்களை மேம்படுத்தக்கூடிய வேலையாக அதாவது கல்களை பெருக்குவது, கரைகளை போடுவது, அல்லது அந்த முள்வேலிகளை அமைப்பது, இந்த மாதிரி வேலைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாள் வேலை தொழிலாளர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் வேலை என்பது கஷ்டமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் தற்போது 319 ரூபாய் சம்பளம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. முதல்ல 294 ரூபாய் சம்பளம் என்பது கொடுத்தாங்க, இப்போ 319 ரூபாய் கொடுத்துருக்கு. முதல்ல வந்து 294 ரூபாய் சம்பளம் கொடுக்குறப்ப 230 அதிகபட்சமாக 250 ரூபாய் வரைக்கும் வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பள விகிதமானது மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ தமிழக அரசு தான் அவ்வளோ பணம் கொடுத்தாங்களா, அல்லது இடையில் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கிறாங்களா, அல்லது யூனியன் அலுவலகம் போன்ற இந்த மாதிரி நபர்கள் வந்து அந்த ஆபீஸ்ல வந்து பணம் பிடித்தம் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற எந்த தகவலுமே பொதுமக்களுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்படின்னு அதாவது வாரம் வாரம் வேலை செய்கிறோம், பாஞ்சு நாட்களுக்கு ஒரு சம்பளம் வந்துச்சு, கடைசியாக பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் 3 மாதங்கள் கூட ஆச்சு சம்பளம் வருவதற்கு, அதுக்கெல்லாம் மத்திய அரசு காரணம் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் தற்போது 319 ரூபாய் சம்பளம் என்பது உயர்த்திருக்கிறாங்க. இப்போ இந்த 319 ரூபாய் சம்பளம் என்பது உயர்த்திருக்கிற சமயத்தில் 319 ரூபாய் முழுவதுமாக கையிலே கொடுக்கப்படும், வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 வாரங்கள் கம்மி இல்லாமல் வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அதில் 100 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்களுக்கு ஒரு 20-40 நபர்களுக்கு ஒரு வாரம், அடுத்த வாரம் அந்த நபர்களுக்கு மற்ற நபர்களுக்கு அப்படியே மாறி மாறி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வார சம்பளமானது வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி அதன் அடிப்படையில் 260 ரூபாய் மட்டும்தான் சம்பளம் என்பது வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 230 வாங்கின நபர்களுக்கு இந்த முறை 30 ரூபாய் அதிகம் போட்டு 260 ரூபாய் சம்பளம் என்பது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி. ஆனால் 319 ரூபாய் சம்பளம் என்பது சொல்றார்கள், 319 ரூபாய் முழுவதுமாக வருமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னு சொல்லியாங்க. அதுவுமே ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் கம்மி இல்லாமல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு முறை திருச்சியிலே பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த சமயத்திலே 285 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பெண்மணி. அதே போல ஒரு சில இடங்களில் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஒரு சில இடங்களில் 260 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க ஒரு வார சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி. இப்போ நம்ம சேனலை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் 100 வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அவர்கள் புறமே கண்டிப்பாக ஒரு வார சம்பளமாக கைகளில் வாங்கியிருப்பீங்க. அதன் காரணமாக உங்களுக்கு இந்த வாரம் சம்பளம் என்பது எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.